வணக்கம் தோழர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். இட்ஸ் ஃபார் யூ சேனல். நான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு புதுமையான ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு டாபிக் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்கிக்ஸ் வீடியோ. நிறைய பேர் தெரிஞ்ச நண்பர்களுக்கு பெருசாக ஒன்றும் இதில் புதுமையாக இருக்காது, பட் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னன்றது ஒரு கிளியரான ஒரு ப்ரெசன்டேஷனாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க, நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்கிக்ஸ் வீடியோன்றது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வெர்ஷன் 1.5 தான் கொடுத்துருக்காங்க, பட் ஃப்யூச்சரில் வந்து வெர்ஷன் 2 வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய அட்வான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.5 நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணுறது, அப்புறம் சம் ஃபியூச்சர்ஸ் லைக் மெசேஜ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறமா அந்த பெய்டு யூசர்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் 2 என்ன வரப்போகுது அப்படின்னா, 2.2 லைவ் வீடியோ, அதாவது இந்த ஃபேஸ்புக் மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, மினி லைவ் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறது, அப்புறம் டெஸ்க்டாப் அந்த மொபைல் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வீடியோ கண்டெஸ்ட் மாதிரி வைக்கிறது, அப்புறமா அந்த டேலண்ட் ஹண்ட், இந்த இது நம்மளோட டிக்டாக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஸ்கிக்ஸ் மீடியாலே ஒன்று க்ரியேட் பண்ணி பர்ஃபெக்டாக ஒன்று கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இந்த லைவ் கேமிங் சம்மந்தமாக யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குது, அந்ததையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இதில் உள்ள அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸாக 2.0 பார்க்கப்படுது. இப்போ டேஷ்போர்டில் என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். டேஷ்போர்டில் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொதுவாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணனா யூடியூப் மாதிரி இதுலேயும் வரும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் எல்லோ கலரில் செலக்ட் ஆகுது, லேட்டஸ்ட் வீடியோஸ். அடுத்து இந்த டாப் வீடியோஸ் வரும், என்னென்ன டாப் வீடியோஸ் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு. அடுத்து ட்ரெண்டிங் வீடியோஸ், இந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் எது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்றதை காமிப்பாங்க. அதேமாதிரி ஆர்டிகல்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கிக்ஸ் வீடியோ அண்ட் அபவுட் ஸ்கிக்ஸ், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து எது பாப்புலர் சேனல் இருக்குன்றதுக்கு இந்த ஒரு ஐக்கான் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பட்டன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா இதில் தான் மெசேஜ் வரும், இதில் போய் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், யார் யாருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, எல்லா டீட்டெயில்ஸில் இதை கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், இதுக்குள்ளே தான் நீங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னால் தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு கீழே அந்த ரைட் சைடில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யார் யார் பண்ணியிருக்கா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் கிடைக்கும். அதேமாதிரி பிளேலிஸ்ட், யூடியூப் மாதிரியே வந்து உங்களுக்கு இதுலேயும் பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மை ஆர்டிகல்ஸ், மை ஆர்டிகல்ஸ் நான் முதலே சொன்ன மைஸ்கிக்ஸ் மீடியா அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து பர்ச்சேஸ், நீங்கள் ரெண்டு வீடியோஸாவோ பெய்டு வீடியோஸாவோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட விஷயங்கள் இதில் இருக்கும். அதுக்கடுத்து வீடியோ ஸ்டுடியோ, இந்த வீடியோ ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க, லைக்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயமான தகவல்கள்லாம் இதில் இருக்கும். அதேமாதிரி செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களோட மானிட்டைசேஷன் விஷயம், அப்புறம் உங்களோட கவர் பேஜ் வைக்கிறது, பேஜஸில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் வரும். அதுக்கடுத்து அட்வர்டைசிங், அட்வர்டைசிங்கில் வந்து நீங்கள் க்ரியேட் ஆட் கொடுக்கலாம், பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து லாக் அவுட் பட்டன், ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். மோடும் நீங்கள் மாற்றிக்கலாம் அஸ் யூடியூப் மாதிரியே. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன், அதுக்கடுத்து பெய்டு வெர்ஷன், இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ வெர்ஷன் அண்ட் பெய்டு வெர்ஷனில் என்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது, அப்படி அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். யூடியூபை விட ரொம்பவே ஓப்பனாக இருக்காங்க இவங்க, அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு எங்கே உங்களுக்கு ஆடுக்கு பணம் வருது, நிறையாது தெரியப்படாத ஒரு புதிராகவே தான் இருக்குது. இதில் எல்லாமே அவங்க ஓப்பனாக கொடுத்துறாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், அப்லோட் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயமே. பட் இதில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் மார்க்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளோட நேம் இட்ஸ் ஃபார் யூன் இருக்குது, அது பக்கத்தில் பாருங்கள் டிக் இல்லை, ஆனால் ரைட் சைடில் ஒரு டிக் வந்திருக்கு. ஸோ இந்த டிக் வெரிஃபிகேஷன் மார்க் இருந்தால் தான் பெய்டு வெர்ஷனுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி. அதேமாதிரி இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சர்டன் இது வச்சுருக்காங்க. பாப்புலர் வீடியோஸ் பாப்புலர் ஆகணும், வியூஸை பொறுத்து கிடையாது. அதேமாதிரி ரேட்டிங் இருக்கணும், ஆனால் நம்பர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபரை பொறுத்து கிடையாது. அட்வர்டைசர் இருக்கணும், ஹவு மெனி அட்வர்டைசர் வர்றாங்க, அவங்க நம்மளோட எவ்வளோ தூரத்துக்கு கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயம். ஆனால் இதில் போனீங்கன்னா பெய்டு வெர்ஷன்ஸில் போனீங்கன்னா $10 க்ரெடிட் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே தேவையே இல்லை. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு 4000 சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே இல்லை. உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் உங்களோட வீடியோஸ் வியூஸ் மட்டும் எலிஜிபிளாகவும் நல்ல ஒரு ஜெனுவனாகவும் இருந்தால் போதும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு வெர்ஷனில் மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ் அஸ் வெல் அஸ் அட்வான்டேஜஸ். ஸோ பெய்டு வெர்ஷன் கேட்டகரிக்கு $10 இப்போதைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பண்ணாலே போதும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4000 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம இது வந்து யூடியூப் மாதிரி தான். பட் நீங்கள் பெய்டு வெர்ஷனில் வந்துட்டு அது தேவையே கிடையாது. உங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட், அந்த கண்டிஷனே நீங்கள் பூர்த்தி பண்ண தேவையில்லை 4000 ஹவர்ஸ் அப்படின்றதில். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் அஸ் யூஸ்வல் லைக் யூடியூப் இந்த இதில் மானிட்டைசேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. பட் இதுலேயும் அந்த மாதிரி கிடையாது, அந்த கண்டிஷன் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே $10 பே பண்ணி, இப்போதைக்கு உள்ள கண்டிஷன் படி $10 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட வியூஸ் வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜனங்களோட இதை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி இதில் வந்து ஆட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏர்னிங் டஸ் நாட் மீன் ஜஸ்ட் வீடியோஸ் பட் இட்ஸ் ஆட்ஸ் ஹவு யுவர் வியூவர்ஸ் ரியாக்ட் டு தோஸ் ஆட்ஸ், அந்த ஆடை பொறுத்து அவங்களுக்கு வரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, வெரிஃபிகேஷன் டிக் வந்துட்டாலே நம்மளோட வீடியோஸை பொறுத்து அவங்களுக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து $0.5 to $1 பெர் 1000 வியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க யூடியூப். இந்த மாதிரி ஓப்பனாக எதுக்குமே சொல்லலை. பட் பெய்டு யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 to 5 times கிரேட்டர் தென் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது அதில் $1 கிடைச்சா இதில் $5 கிடைக்கும். ஸோ இதுதாங்க விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்ஸ். காப்பிரைட் கிளைம்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அடுத்தவங்களோட வீடியோ போடக்கூடாது, யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட போடாங்க. உங்கள் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்லேயே இருந்தாலுமே கூட அது நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஃபைல் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் சைடில் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். இதுதான் உண்மை. அதனால் காப்பி பண்ணி போடாங்க யாரோட வீடியோவையும், முடிஞ்சாலும் உங்களோட ஓன் இதை போடுங்க. அப்புறம் என்னென்ன சேனலுக்கு வந்து பே அவுட் அதிகமாக கிடைக்குன்றத சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக் ஷோ, ரிவ்யூ பண்ணுறது, குக்கிங் ஷோ, டேலண்ட், உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறது, எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, ஆக்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை தாண்டி தான் இதுக்காக நீங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி போட்டிங்கன்னா மானிட்டேஷன் 10 times ஹையர் தென்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒரு விஷயம். நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்பட்டேன். நான் இதுக்கான ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் தான் இது. கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம், ஆனால் தெரிய சொல்ல வேண்டிய விஷயங்களை என்னால் நான் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் அந்த இதை நான் பூர்த்தி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆன்சர் கொடுக்குறேன். இதுக்கடுத்து இன்னும் நான் நிறையா என்னோடய டிராயிங் ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது, அதில் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் கிடைக்காதனால நிறையா நண்பர்கள் வரைய சொல்லியிருந்தாங்க, அதையுமே கூட என்னால் பண்ண முடியல. அவங்களோட பிக்சரை முடிஞ்சளவு நான் அடுத்து என்னால் இருக்கிற டைமில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வரைஞ்சி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் தொடர்களே. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you.